தகவல்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 17,321 குறைந்துள்ளது. அதேவேளையில் 31,000 மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கு அமல்படுத்திய பிறகு தொற்று பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் புதிதாக 17,321 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதன் மூலமாக கொரோனா தொற்று மொத்த எண்ணிக்கை 23 லட்சத்தை நெருங்கியுள்ளது. கொரோனாவால் சிகிச்சை பலனின்றி 405 பேர் உயிரிழந்தனர். இதனால் தொற்றால் உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை 28,170 உயர்ந்துள்ளது. தொற்று பாதிப்பில் இருந்து ஒரே நாளில் 31,253 பேர் மீண்டு வந்திருப்பதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 20,60,000 நெருங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது கொரோனா பாதிப்பால் 2,04,258 பேர் சிகிச்சையில் இருந்து வருவதாகவும் மருத்துவத்துறை தெரிவித்திருக்கிறது. மாவட்டங்களை பொறுத்தவரை கோவையில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து உச்சத்தில் இருந்து வருகிறது. அங்கு புதிதாக 2,319 பேருக்கும் ஈரோட்டில் 1,405 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக சென்னையில் 1,345 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. சென்னையில் ஒரு நாளில் 52 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கோவையில் 62 பேர் உயிரிழந்தனர். சேலத்தில் 957 பேருக்கும் திருப்பூரில் 913 பேருக்கும் தொற்று பாதிப்பு உறுதியாகியுள்ளது. மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 728 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.